வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், போன வாரம் வந்து நம்ம தேனி மாவட்ட எம்பியும் மதுரை மாவட்ட எம்பியும் ரயில்வே அதிகாரிங்க கூட ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்கன்னு. அதில் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மதுரையிலேருந்து தேனிக்கு தினமும் வரக்கூடிய ட்ரெயினோட ஸ்டாப்பேஜ் சம்மந்தமான விஷயம்தான். இப்போ மதுரையிலேருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து வடபழஞ்சி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி அப்புறம் தேனியில் மட்டும்தான் நிற்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த பழைய ட்ரெயினில் வந்து ஸ்டாப்பேஜ் அதிகமாகவே இருந்திருக்கு. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகமலை, புதுக்கோட்டை, கருமாத்தூர், சிக்கம்பட்டி, காணாவலுக்கு மாதிரியான இடங்கள் தான். இது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேனி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தேனி புது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரமாக இருக்கிறனால தேனி அரண்மனை புதிர் பகுதிகளிலையும் ஒரு ஸ்டாப் வைக்கணும்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டாப்பேஜ் தவிர்த்து வேறு என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுனாங்கன்னா, மதுரையிலேருந்து ட்ரெயின் கிளம்பக்கூடிய அதே நேரத்தில் தேனி இல்லாட்டி போடிநாயக்கனூர்லேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பணும்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஏன்னா காலை நேரத்தில் மதுரையிலேருந்து தேனிக்கு வர மக்களை விட தேனியிலேருந்து மதுரைக்கு போகிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி தேனியிலேருந்து மதுரைக்கு படிக்க போகிற பசங்களுக்கும் வேலைக்கு போகிற ஆட்களுக்கும் ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம தேனி மாவட்ட எம்பியாக இருக்கக்கூடிய ஓபி ரவீந்திரநாத் குமார் அவர்கள் வந்து ரயில்வே அதிகாரிங்கக்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்காரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் செக்கானூர்னியில் ஒரு புதிய ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதை பற்றியும் பேசியிருக்காங்க. இந்த புதிய ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தமாக தெற்கு ரயில்வே கூடிய சீக்கிரம் ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தேனி மாவட்டத்தில் திண்டுக்கல்லிருந்து குமுளி வரைக்குமான புதிய ரயில் பாதையை பற்றியும் பேசியிருக்காங்க. இது சம்மந்தமான அறிவிப்பும் சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நண்பர்களே. இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.